ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய் சக்திஸ் கிச்சன் அண்ட் லாக்ஸ். செய்கிறதுக்கு ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்க மாதிரி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கேரட் சேர்த்து செய்கிற ஜவ்வரிசி பாயசம் தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை 2 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. கீ சோடா ஆனதும் ஒரு 20 திராட்சை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது நல்லா குண்டு குண்டாக ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 முந்திரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. திராட்சைக்கு அப்புறம் அந்த முந்திரியை சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி கோல்டன் ப்ரௌன் வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு துருவி வச்சுக்கோங்க. முந்திரியை எடுத்த பிறகு நம்ம கேரட்டை சேர்த்து வறுக்க போகிறோம். இது வந்து கேரட் சேர்த்து செய்கிறதால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து பூஜை டைமில் நம்ம செய்யலாம், இல்லை கெஸ்ட்டு வரும்போது செய்யலாம். குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைம்லேயும் செஞ்சு தரலாம். இப்போது கேரட்டை சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அது 50% அது குக் ஆகிடும். இது நல்லா ஃப்ரை பண்ண பிறகு நம்ம வந்து பால் சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கோங்க. அது காய்ச்சின பால் காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. கேரட் நல்லா குக் ஆன பிறகு அந்த பாலை சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் பால் நான் சேர்த்துருக்கேன். நிறைய பால் சேர்க்கும்போது இது ரொம்ப க்ரீமியாக இருக்கும். சின்ன ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அது ஒரு 1/2 கப் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன், மீதி எல்லாமே பால் தான். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து மாவு ஜவ்வரிசி சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 ஹவர் ஊற வச்சுக்கணும், அப்போ தான் நல்லா வேகும். அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக குண்டு குண்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்பூனோடையே ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கலாம். அப்போ தான் அது நல்லா வெந்து வரும். கேரட் நல்லா வெந்த பிறகு ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம், கம்மி ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க. 1/2 கப்பும் சேர்க்கலாம், இல்லை 1 கப்பும் சேர்க்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வந்து ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். இப்போ கேரட்டு ஜவ்வரிசி ரெண்டுமே நல்லா குக் ஆகிடுச்சி. இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.